அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நிகழ்வுகள் குறித்து அரசுடைய கவனத்தை கொடுக்கின்றேன். ஒன்று, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவா நகரைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர் வாசிம் அகரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் அவசரம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு பிரச்சனைகளை இந்த அவையிலே கிளப்பி அது என்ன நிலை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடி பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் அவர் இங்கே ஒப்புதல் தந்திருக்கிறார். எனவே அது குறித்து நான் விளக்கி சொல்வது, கடந்த 26/7/2021 அன்று வாணியம்பாடி ஜீவா நகரைச் சேர்ந்த இம்தியாஸ் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் கஞ்சா இருப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து காவல்துறையினர் ரெய்டு செய்திருக்கிறார்கள். அதில் 9 கிலோ கஞ்சா, 3 கத்திகள், 10 கைபேசி ஆகியவற்றை கைப்பற்றி ஃபைசல் உள்ளிட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா குறித்த தகவலை வாசியம் அக்கரம்தான் காவல்துறைக்கு கூறியது என்று இம்தியாஸ் கருதியுள்ளார். இந்நிலையில் 10/9/2021 மாலை சுமார் 6:30 அளவில் வாசிம் அக்ரமை வழிமறித்து அரிவாளால் வெட்டி அதே இடத்தில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த டெல்லி குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடி பகுதியில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு அடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நீட்டு பிரச்சனை பற்றி சொன்னார். அது குறித்து இன்றைக்கு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர போகிறோம். எனவே அது இங்கே மசோதாவை தாக்கல் செய்து சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே அந்த சட்டத்தை எதிர்க்கட்சியினரும் பங்கேற்று நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை தங்கள் மூலமாக கேட்டமைகிறேன். 12ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் மாணவர்களை மருத்துவக் கல்வியில் சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நீட் தேர்வை நடத்தலை. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் முதலில் நடத்தப்பட்டது. நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று இதே சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா நிராகரிக்கப்பட்டதும், அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது தான். நீட் தேர்வு அச்சத்தில் அனிதா உட்பட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது உங்களுடைய ஆட்சியிலே தான். குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட நீட் மசோதாவை இந்த அவைக்கு சொல்லாமல் மறைத்ததும் அதிமுக ஆட்சி தான். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான். இப்பொழுது உயிரிழந்த மாணவர் தனுஷ் இருமுறை நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததும் நீங்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான். ஒன்றிய அரசுடன் கூட்டணியாக இருந்தீர்கள், இப்பொழுதும் இருக்கிறீங்க. சிஏஏ மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்ற நிலை வந்தப்போ பாஜக கூறிய போது நீட் விளக்கு தர வேண்டும் அதிமுக நிபந்தனை விதித்திருக்கலாம். அந்த தெம்பு திராணி அதிமுகவுக்கு இல்லை. அதை செய்திருந்தால் நீட் தேர்வுக்கு ஓரளவுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீட் தேர்வால் மாணவ செல்வங்கள் மடிந்தபோது மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியவர்கள் தான் இந்த அதிமுக. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் மாணவர்களை சேர்க்க அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லி அமைகிறேன். நீட் என்னும் தேர்வை கொண்டு வந்து மருத்துவ கல்விக் கனவை சிதைத்து வரும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. விலை மதிக்க முடியாத மாணவ மாணவியர் தங்களது இன்னுயிரை இந்த போராட்டத்துக்கு தாரை வார்த்து மறைந்து போயிருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்து இந்த நீட் தேர்வை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்து வருகிறது. ஏனென்றால் மாணவர்களுக்கு கல்வி தடை ஏற்படுத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைத்த அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதன் தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்ய கழக அரசு அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதை நிறைவேற்றும் வகையில் மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆகிய இளநிலை மருத்துவக் கல்வி சேர்க்கைகளை
இனிமேல் 12 வகுப்பு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நடத்துவதற்கு ஏதுவாக வலிமையான சட்ட முன்வடிவினை இந்த பேரவையில் நான் முன்மொழிகிறேன். கழக அரசு பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். ஒன்றிய அரசால் நடத்தப்படும் நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பித்திட ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சோம். அரசாணை எண் 283 மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை 4/10/2021 இந்த குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவில் பல்வேறு கல்வியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த உயர்மட்ட குழுவின் ஆய்வு வரம்புகளும் வெளியிடப்பட்டது. பொதுமக்கள் அனைவரிடமும் இருந்து கருத்துக்களை இந்த குழு பெற்றிருக்கிறது. மின்னஞ்சல், கடிதங்கள் மற்றும் ஆணையத்தில் வைக்கப்பட்டிருந்த கருத்து கேட்பு பெட்டியிலே போடப்பட்ட மனுக்கள் என ஆணையத்துக்கு 1000+ தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த வழிமுறைகளின் வாயிலாக 86,342 பேர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை ஆராய்ஞ்சு தனது விரிவான பரிந்துரைகளை நீதியரசர் ஏ கே ராஜன் குழு 14/7/2021 அரசுக்கு அளித்தது. அந்த பரிந்துரைகளில் சமுதாயத்தில் பின்தங்கியோர் மருத்துவக் கல்வியை பெறும் கனவிற்கு இடையூறாகவும் சமூக பொருளாதாரத்தில் வளமிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து MBBS மற்றும் உயர் மருத்துவ படிப்பில் உள்ள பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவத்தை நீட் தேர்வானது குறைத்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக கொண்டுள்ளவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் போன்ற பிரிவுகளைச் சேர்ந்த வசதி குறைந்தவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் MBBS மாணவர்களின் தகுதி அல்லது தரத்தினை நீட் தேர்வு உறுதி செய்வதாக தெரியவில்லை எனவும், ஒப்பிடுகையில் குறைந்த செயல்திறன் கொண்ட மாணவர்கள் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் மேல்நிலை மதிப்பெண்களில் MBBS படிப்பில் சேர்க்கை பெறுவதற்கு மட்டுமே தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு புகுத்தியுள்ளது எனவும் அறிக்கை முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே 2006 தமிழ்நாடு தொழில்சார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை சட்டத்தை, தமிழ்நாடு சட்டம் 3/2007 போன்றதொரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதற்காக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறலாம் என்று இந்த குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த உயர்மட்ட குழு அளித்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் அரசு செயலாளர்களை கொண்ட குழு ஒன்று 15/7/2021 அமைக்கப்பட்டது. செயலாளர்கள் குழு 2007 தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டத்தை போன்று மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கு நீட் தேர்வினை விளக்குவதற்கான காரணத்தை குறிப்பிட்டு சட்டம் இயற்றி சட்டமன்ற பேரவையினுடைய ஒப்புதல் பெற்று அதற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. நீட் தேர்வானது மருத்துவக் கல்வியின் தரத்தை மேம்படுத்துகிறது என்பதும் தவறானதே. 2017 முன்பிருந்தே அதிக மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்வி நிறுவனங்களை கொண்டுள்ள மாநிலங்களுக்குள் தமிழ்நாடு ஒன்றாக இருந்தது. இந்த நிறுவனங்களிடமிருந்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவராக விளங்கினர். எனவே மேல்நிலை பள்ளி பாடத்திட்டம் போதுமான தரத்தில் இருக்கும் சூழ்நிலை, தகுதி தேர்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் சேர்க்கையானது எந்த வகையிலும் கல்வியின் தரத்தை குறைத்துவிடாது. மேலும் பள்ளி தேர்வு மதிப்பெண்கள் நெறிப்படுத்துதல் முறை மூலமாக சரி செய்யப்பட்டால் அது முறையான, நியாயமான மற்றும் நடுநிலையான சேர்க்கை முறையாக வழங்கும். மருத்துவக் கல்வி படிப்புக்கான சேர்க்கையினை இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின் 3வது பட்டியலில் 25வது உள்ளீட்டில் காணலாம். எனவே மாநில அரசானது அதை முறைப்படுத்த தகுதியுடையது. ஆகவே இன்று என்னால் இந்த சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த புதிய சட்ட முன்வடிவில் மருத்துவ இளநிலை படிப்பில் அரசு ஒதுக்கீடு இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு செய்யும் இடங்கள் ஆகியவற்றுக்கு 12வது வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த முன்மொழியப்படுகிறது. மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடு செய்யவும் முன்மொழியப்படுகிறது. உயர்மட்ட குழுவின் பரிந்துரையை கவனமாக பரிசீலித்த பின்பு சமூக நீதியை உறுதி செய்யவும் சமத்துவம் மற்றும் சமவாய்ப்புகளை நிலைநிறுத்தவும்
பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய மாணவர்களை பாதுகாக்கவும் மாநிலத்தில் முக்கியமாக கிராமப்பகுதிகளில் வலுவான சுகாதார கட்டமைப்பை உறுதி செய்யவும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை மேற்கொள்ள இச்சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட முன்வடிவினை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நீட் தேர்வால் அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த அனிதா தொடங்கி ஏராளமான மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட சேலம் மாவட்டத்தைச் சார்ந்த தனுஷ் என்ற மாணவர் இந்த நீட் தேர்வினால் உயிரிழந்திருக்கிறார். உயிர்கொல்லியாக மாறி வரும் நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெறுவதற்கான இந்த மசோதாவை மாமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நடத்திய சட்ட போராட்டத்தின் விளைவாக மருத்துவ கல்விக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இன்றைக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு பெற்று வரலாற்று சாதனையை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நீட் தேர்வு விவகாரத்திலும் அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் முழு ஒத்துழைப்பினை நல்கி சமூக நீதி வரலாறு படைத்திட துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.